ஸோ இன்னைக்கு நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ இன்றைக்கி தான் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னே ஒரு இன்ட்ரோ வீடியோ மட்டும் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் வீடியோ என்ன பண்ணலாம் அப்படின்னு ரொம்பவே யோசித்தோம். ஆனால் எந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி தான் ஆரம்பிக்கணும்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. அதனால் இன்றைக்கி நாங்கள் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறோம். என்ன ஸ்வீட் அப்படின்னு நீ சொல்கிற தம்பி, என்ன ஸ்வீட் சொல்கிறோம்? என்ன ஸ்வீட்டுங்கிறத பற்றி சொல்லணும்னா, ஆக்சுவலாக பிரியாணி பாய் கடை பிரியாணி, பாய் கடை கல்யாணம். பாய் வீட்டு கல்யாணத்துக்கு போனாலே பிரியாணிக்கு முன்னாடி இதை தான் ஃபஸ்ட்டு வைப்பாங்க. அப்படி ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட்டு வேறு எதுவும் இல்லை. நம்ம பிரெட் அல்வா பண்ண போகிறோம். பிரெட் அல்வா பண்ணுறதுக்கு தேவையான பொருள் வந்து ஒன்று ரெண்டு தான் வீட்டில் இருக்குது. முக்கியமான பொருள் பிரெட்டே இல்லை. ஸோ கடைக்கு போய் தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்துட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறோம். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறோம், ஃபன் பண்ணுறோம், என்ஜாய் பண்ணுறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா நடுவில் இருக்கிற ஃபன் உங்களுக்கு புரியவே புரியாது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நாங்களும் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக ஃபன்னாக இருக்கும். நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும், இந்த வீடியோவை லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், அப்படியே கமெண்ட்டும் பண்ணணும். போகலாமா? போகலாம். இந்த மலை தண்ணியில் ஓட்டிக்கிட்டு போகிறோம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு. நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஷாப்புக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ நம்ம இப்போ பிரெட் அல்வாக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் ஃபன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ தேவையான பொருள்லாம் நம்ம எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ தம்பி தான் பொருள்லாம் வாங்க போகிறாப்புல. தம்பி என்னென்ன பொருள் ஞாபகம் இருக்காடா? சரி ஓகே, அப்படியே சர்ச் பண்ணி பார்க்கலாமா? புளி போடணுமா? தேவையில்ல. புளி, பட்டை, கிராம்பு எல்லாமே போடணும். ஆக்சுவலாக இது நமக்கு தேவைப்படும். முந்திரி எடுத்துக்கலாம். நெய் கூட தேவைப்படும்ல? ஆமாம், முந்திரி எடுத்துக்கலாம் ஒரு பாக்கெட்டு. முந்திரி கண்டிப்பாக இல்லாமல் அல்வா நல்லா இருக்காது. ஸோ நெய் இல்லைனாலும் அல்வா நல்லா இருக்காது. நம்ம பட்ஜெட்டுக்கு இந்த பாக்கெட் போதும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் நமக்கு மெயின் பிரெட்டு தான்டா. ஆமாம், ஃபஸ்ட்டு ப்ரெட்டும் வாங்கணும். ப்ரெட் எங்கடா இருக்கு? பில்லிங் கவுண்டர்கிட்டே ப்ரெட் இருக்கு. ஸோ மற்ற சுகர் ஆயில் அதெல்லாம் வீட்லேயே இருக்கு, பிரச்சனை இல்லை. தேவையான முக்கியமான மூணு பொருள் வாங்கியாச்சு. ப்ரெட் எடுத்து கூடா. நமக்கு சின்ன சைஸ் போதும்னு நினைக்கிறேன். இது போதுமாடா? இது ஸ்மால். இது ஆக்சுவலாக என்னது தெரியல. இது ஓகே அப்படின்னு நினைக்கிறேன். இது ஓகே இல்லைடா? ஓகே. ஸோ இது வாங்கியாச்சு. நம்மக்கிட்ட வீட்டில் மீதி பொருளாக இருக்குது. தேவையான பொருளை இப்போ கடைக்கு வந்துக்கிறோம், எடுத்துட்டோம். பில்லை நான் வெயிட்டிங். அவர் வந்தானே பில்ல போ. மாமா பர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கல்ல, பார்த்துக்கலாம் விடுங்க. ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு ஹோம். அதாவது காலையில் நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு. சில பொருட்கள் நம்ம வீட்லேயும் இருக்குது, அதையும் யூஸ் பண்ணி இன்றைக்கி பண்ண போகிறோம். ராஜு பாய், ஹாய் சொல்லதில்ல பாய். இன்றைக்கி சமைக்க போகிறோம். ஓ, சமைக்க போகிறோமா? என்னது? பிரெட் அல்வா. பிரெட் அல்வா? அந்த பாய் வீட்டுக்கு என்ன பிரியாணி வைப்பாங்க? கரெக்டாக பிடிச்சிட்டீங்க பாய். எனக்கு சாப்பிடதானே தெரியும். ட்ரை பண்ணுறோம். ட்ரை பண்ணுறோம் இல்லை, ஃபன் பண்ணுறோம். ஐயா தேவையான பொருட்கள் சொல்ல போறேன். தேவையான தேவையான எல்லாமே சமைக்கணும். தேவையான தேவையான எதுதான் உங்களுக்கு தேவை? அதை சொல்லுங்க. தேவை தேவையில்லை, அதுக்கு தேவை உங்க வயிற்றுக்கா? அதுக்கப்புறம் நெய், சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் கரண்டி விடலாம். நெய் 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 அந்த மாதிரி நெய் ரெண்டு கரண்டினா எப்படி? ஒரு டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி. ஓ, அப்படிங்களா? அதுக்குன்னு டேபிளில் ஸ்பூன்லாம் வச்சுட்டு கரண்டிலாம் பண்ணக்கூடாது. பிரெட்டு நம்ம கடையில் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் 10 பீஸ் இருக்கும். நீங்களும் உங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பக்கத்தில் கேட்டிங்கன்னா குட்டி இதில் 10 பீஸ் கொடுப்பாங்க. அந்த 10 பீஸும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சுகர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முக்கால் அளவு, இந்த கப் வந்து முக்கால் அளவு இருக்கும். ஸோ அதான மெஷர்மெண்ட்ஸும் இருக்காது. அப்படி இது பார்த்தாலே தேவையான அளவு. ஸோ நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஃபுல் கான்செப்ட் புரியும். என்ன எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் பாய்? எதுக்கு தெரியுமா பாய்? எதுக்கு தப்புனவா? கரெக்ட் பாய். எதை? பிரெட்டு. ஓ, பிரெட்டு. நான் ஒரு கேக்கு எதை வாங்கி வச்சுக்க போல, அதுக்கு கட் பண்ணலாம் நினச்சேன் பாய்.
ஃபர்ஸ்ட் சமைக்கவே தெரியாது நீங்க. ஆமா ஏதோ பாரதா பண்ணுங்க. நெட் வச்சாச்சு சாப்பிடுமா பாய். கையில் என்ன போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா இல்லையா, கட் பண்ணுங்க. எது பிரெட்டு இந்த கார்னர் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த ஃபோர் கார்னர்ஸ் வி ஆர் கோயிங் டு கட் த ஃபோர் கார்னர்ஸ். இதோட இங்கிலீஷ் தான் பேசுவார், தமிழ் பேச மாட்டார். பாய் இதோ வந்து பாய். எப்படி பாய் வீட்டிலலாம் அந்த மாதிரி வேலை செஞ்சு பழகுமா? வேலை செஞ்சு பழகல, கல்யாணம் வேலை செஞ்சு பழகிட்டேன். ஏன் பாய் வீடுங்கிறது எல்லாத்துக்கும் அமையும், உனக்கும் அமையும் பா. இருப்பா முடிச்சாச்சு ஒரு வழியா. ஆனால் இதை திருப்பி நாலில் துண்டா கட் பண்ணாதான் பிரெட் அல்வா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்படியெல்லாம் பண்ணால் பிரெட் அல்வா இருக்குது, சப்பாத்தி அல்வா மாதிரி தான். ஆனால் இது நீ தான் இனிமேல் கட் பண்ணும், எனக்கு கை வலிக்குது. நீயே கட் பண்ணுப்பா நாளா. ஒரு குழந்தைய வேற வாங்குறீங்க, சரி பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க, வி கோயிங் டு கட் த ஃபோர் க்யூப்ஸ் ஆஃப் திஸ். ரிகார்டிங்னா ஓகே. ஆ இந்த வர தமிழில் பேச மாட்டார், இங்கிலீஷ் தான் பேசுவார். ஓ தமிழ். ஸோ தமிழ் அது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நம்ம இருக்கிற மீதி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சிடறோம். பாய் துண்டு துண்டெல்லாம் போட்டு எடுத்தாச்சு. அடுத்து நம்ம பண்ண பாய் நீங்கள் தான் சமையலே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பத்த வச்சிடலாமா? சரி பத்த வச்சுட்டா போச்சு, லெட்ஸ் கோ. ஓகே நம்ம இப்போ பட்டை வச்சாச்சு, சிம்ல வச்சு இதை ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ண போகிறோம். பண்ணிடலாம். ஓகே லெட்ஸ் கோ. நல்லது இப்போ ஆயில் ஊற்றிக்கிறோம். என்ன காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஒன்று போடு, ரெண்டு ரெண்டா ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று போடக்கூடாதா? ஏதோ ஒரு சரி போடு போடு. ஸோ போட்டு பொன்னிறமாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். எல்லா குக்கரி சேனலில் போகிற மாதிரி நம்மளும் அதே மாதிரி தான். என்ன காயிட்டோம்? ஐயோ என்ன காயில்னு நினைக்கிறேன். சரி போடுவோம். எடிட்டிங் டீம் பார்த்து பண்ணிருக்கோம். ராஜு பாய் பார்த்தீங்களா, பொன்னிறமா வந்துச்சு. பாய் நிறம் பொன் ஆகா பொன்மகள் வந்தார் பிரெட் அல்வா சாப்பிடாதான் நேரம் வருது கண்மலர் கொஞ்சம். வெற்றிகரமா பாதி வேலையை முடிச்சாச்சு. இப்ப அடுத்து மீதி வேலை இருக்கு, பூராத்தையும் முடிக்கணும். ஓகே முடிச்சுட்டு முடிச்சுட்டு சாப்பிடலாம் போறோம். ஞாபகத்தா? ஆ முதல்ல எடுத்து வச்சோமே டப்பால, இப்ப இதை யூஸ் பண்ண போறோம். ஓகே பண்ணிடலாம். ஸோ மக்களே நோட் பண்ணிக்கோங்க, இல்ல இப்ப என்கிட்ட முக்கால் கப் சுகர் இருக்கு. இந்த முக்கால் கப் சுகரை சர்க்கரைப்பாவு கொதிக்கிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு பாவு இதெல்லாம் கணக்கு கிடையாது, நீங்கள் கொதிக்க விட்டாவே போதும். நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம பிரெட்டை உள்ள போட்டோம். உண்மைகள் வந்தல்வா தந்தா சாப்பிடும் போது நமக்கு தேனூறுது. கொஞ்சம் வேலையும் பார்க்கலாமே. கண்மகள் கொஞ்சம் பிரியாணி சேர்ந்து சாப்பிட்டா நல்லா இருக்குமே. சாப்பிட்டா நல்லா இருக்குமா? இப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு காலி பண்ணிடாது. அப்புறம் பெட்டு அல்வா இருக்காது, வெறும் அல்வா கூட வராது. நான் அதை கிண்டிட்டுருக்கிறேன். நீங்கள் கையில் ஒன்று வச்சுக்கிறீங்களா? என்ன வச்சுருக்கேன்? அதாவது இப்போ நான் அதில் கொஞ்சம் சிறிதளவு நெய், ஓகே, நம்ம அந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் சொன்னோம்ல, அந்த நெய் விட்டு முந்தி பருப்பு தேவையான அளவு நான் ஏற்கனவே சொன்னேன். ஓகே ஓகே. அதை போட்டு சைமன் டேஸ்ல இந்த சைடு இதையும் ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். அந்த சைடு நம்ம கேஷ்யூ நட்டை ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். ஓ போட்டாச்சு. ஆ வறுக்கணும் வறுக்கணும். We're going to fry. 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 Yeah. We are from America. இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்க உத்தரப்பட்டி நீங்கள் போனதுக்கிறது. இதெல்லாம் அமெரிக்காவா? பாஸ்போர்ட்டுக்கா? பாஸ்போர்ட்டு இருக்கு. அதனால சமைக்கும் போது வெட்டி பேசி பேசாதீங்க. பாஸ்போர்ட்டா? நாம பாஸ் ஆனதே பெரிய விஷயம். இல்லை பாஸ்போர்ட் எங்க வாங்கி என்ன பண்ணணும்? ஆனா ஒரு சமையல் ரெண்டு பேர் பண்ணுறோம். நம்ம குடும்பம் புரிஞ்ச மாட்டோம் தான் இருக்கும். வேற எந்த குடும்பம் இருக்காது. முன்னாடி ஒரு ஆளு, வெட்டிக்கு ஒரு ஆளு, நல்ல கலவை பாருங்க. இதெல்லாம் நகைச்சுவையம்மா? நகைச்சுவை சுவை சுவை. இந்த சுவையோட தெரியாது நகைச்சுவை.
ராஜு பாய் இப்ப நமக்கு வேண்டிய பதம் வந்துச்சு இத கொதிச்சு இத பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அல்வா மாதிரி வரணும் சோ இந்த மாதிரி வந்துச்சு இப்ப இந்த பேகிற கேப்ல நீங்க ஒரு வேலை பண்ணீங்க பாத்தீங்களா ஆமா அந்த முந்திரி வெட்டி இப்ப போடுங்க பாய் போடுங்க பாய் போடுங்க பாய் ஆகா என்ன அருமை இந்த பிரெட்ல நம்ம எதுக்குலாம் வச்சு சாப்பிடலாம் மெயினா பிரியாணி ஓ அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை இந்த மட்டனை வாங்கி ஆகா அப்படியே ஒரு பிரியாணி பண்ணி ஓ வாழையில போட்டு ஓ நீங்களும் வீட்டுல இந்த மாதிரி பண்ணி முடிச்சாச்சு நம்ம பண்ண கூடாது பார்க்க ஆக்சுவலாக நல்லா தான் இருக்கு ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நெய் நெய் மிதக்குது ஏய் நம்ம வாங்கின பட்ஜெட் நெய்யாடா இவ்வளோ இருக்கே ஆமாக்கா எல்லாம் நம்மளோட கயிறு ஆசி இந்த பாந்தி பேதி இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு பாருங்க ஜாலியா இருக்கும் ஹாப்பியா இருக்கும் ஃபன்னா இருக்கும் ராஜுபாய் 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 உங்களை விட்டுட்டு எண்டு கார்டு போறான்னு சோ அக்கா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க வீடியோக்கு எண்டு கார்டு போட்டுடலாமா எண்டு கார்டு போட்டலாம் பட் இது எங்க சேனலுக்கான எண்டு கார்டு இல்ல சோ தல ஸ்டைல் அப் சொல்ல போனா இந்த பிகினிங் இனிமேல் நிறைய வந்துகினே இருக்கும் பண்ணிக்கினே இருக்கும் சென்னை ஸ்லாங்ல சொல்லணும்னா ஸோ இது வந்து எங்களோட ஃபஸ்ட்டு வீடியோ ஸோ கொஞ்சம் முன்ன பின்னதாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறோம் ஏதாவது சஜஷன் சொல்ல நினச்சிங்க அப்படின்னா எஸ் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நாங்கள் எங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம் இதே மாதிரி நீங்களும் நிறைய டிஷ்ஷஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் தனியாக வெரைட்டியான டிஷ்ஷஸ் செய்கிறத விட சிம்பிளான டிஷ்ஷாக இருந்தாலும் ஃபேமிலியோடு ஜாலியாக செய்யுங்க வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் ஆகுது ஃபேமிலியோட ஏதாவது ஒரு டிஷ் செய்யுங்க அதுதான் மெமரபிளாக இருக்கும் ஃபன்னாகவும் இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாம் பண்ணலாமா வந்துட்டே இருக்கோம் நன்றி வணக்கம் டன் டன் ஓகே முடிச்சுட்டுறலாம் ஏ கடையை சாப்பிட்றா கடையை சாப்பிட்ற